கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் முழுவதுமாக கடவுள் மூலம் பாதுகாத்தார், சுகமான ஜீவன் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். குடும்பத்தை வழிநடத்தினார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கலைகளினை மாற்றினார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நன்மையான காரியங்களை குடும்பத்திலே செய்தார். எவ்வளவு பலவீனங்கள் பிள்ளைகளுக்கு வந்தாலும் அந்த பலவீனங்களை மாற்றி சுகம் தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்த வசனங்களை நாம் தியானித்து நம்முடைய ஆத்மாவிற்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. சங்கீதம் 24வது வசனம். சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் என்றால் கர்த்தருடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவது, கர்த்தருடைய உடன்படிக்கையை வெளிப்படுத்துவது, அதுதான் கர்த்தருடைய ரகசியமாக இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். உடன்படிக்கை என்றால் தேவன் ஒரு தனிப்பட்ட மனிதனோடு அல்லது குடும்பத்தோடு அல்லது ஒரு ஜனக்கூட்டத்தோடு செய்து கொள்கிற பரஸ்பர ஒப்பந்தம் அல்லது தீர்மானமாக இருக்கிறது. இதை குறித்து நாம ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பாக நாம் பார்த்திருக்கிறோம். உடன்படிக்கை குறித்து நாம தியானித்து இருக்கிறோம். 7 உடன்படிக்கை, ஆதாமின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை, இப்படி என்று 7 உடன்படிக்கை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அவைகளை குறித்து நாம பார்க்கல, ஆனால் கர்த்தருடைய ரகசியம், கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை முன்கூட்டியே தமக்கு பிரியமானவர்களுக்கு ஏற்ற வேளையில் வெளிப்படுத்துவது. ரகசியம் என்றால் அதாவது மூடி மறைக்கிறது. ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று நாம நினைப்போம். யாருக்கும் தெரியாத ஒரு காரியம், ஆனால் நம்முடைய தேவன் தம்முடைய ரகசியங்களை அவருக்கு பயந்தவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறார். இனி வரக்கூடிய சம்பவங்களாக இருக்கலாம், அல்லது நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கலாம், அல்லது சொப்பனத்தின் மூலம் எச்சரித்து மனிதர்களை நல்வழிப்படுத்துகிறதாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டதான காரியங்களை தமக்கு பயந்தவர்களிடத்தில் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் அவருக்கு பிரியமானவர்களிடத்தில் சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். மத்தேயு 10:26 மத்தேயு 10:26 வெளியாகப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. மறைபொருளும் ரகசியமும் ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ரகசியத்தை அறிந்து கொள்ள வைப்பார். பாருங்க, ஒரு சில வேளைகளில் கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தின காரியத்தை அவருக்கு பிரியமானவர்கள் மூலம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அறிந்து கொள்ள அல்லது தெரிந்து கொள்ள வைப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை அல்லது அவருடைய ரகசியத்தை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துவார், யாரெல்லாம் அறிந்து கொள்ள முடியும், இதை குறித்து நாம சற்று தியானிப்போம். அதாவது கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை அல்லது அவருடைய ரகசியத்தை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துவார், யாரெல்லாம் அறிந்து கொள்ள முடியும், அதை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். ஆதியாகமம் 41:38-39. முதலாவதாக ஆதியாகமம் 41:38. வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன்
உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. முதல் காரியம் பாருங்க, தேவ ஆவியை பெற்றவர்கள் கர்த்தர் தான் செய்ய போகிற காரியத்தை அல்லது அவருடைய ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்துவார்? முதல் காரியம் தேவ ஆவியை பெற்றவர்கள் அவர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இந்த நாட்கள்ல பாருங்க, நாம் எல்லாரும் தேவ ஆவியை பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். நமக்கு நடைபெற போகிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாரா? நாம் எல்லாரும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம், கரெக்டா? தேவ ஆவியை பெற்றால் மாத்திரம் கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்துவாரா? இப்ப நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், நீங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற. வெளிப்படுத்துவாரா? பெற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல முதலாவது விவேகம், இரண்டாவது ஞானம். தேவாவியை பெற்றவர்கள் விவேகம் உடையவர்களாக இருக்க வேண்டும், ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, ஐயாக்கு வேற வேலையே இல்லை, எதை எடுத்தாலும் யோசேப்பை கொண்டு நிப்பாட்டினார் எல்லா காரியத்துக்கும். அப்படி இருக்கிறேன், எந்த ஒரு காரியத்திற்கும் பாருங்க. நான் நிறைய எனக்கு இந்த பைபிள்ல பிடிச்ச ஒரு கேரக்டர் என்னன்னா யோசேப், யோசேப்பு தான். அவரை பாருங்க, இந்த யோசேப்பை குறித்து மொத்தம் 13 அதிகாரத்துல தான் எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தமே 13 அதிகாரம் தான். ஆதியாகமம் 37-57 வரைக்கும், சாரி 50 வரைக்கும். 38 அதிகாரம் வந்து ஃபுல்லா யூதாவை குறித்து எழுதியிருக்கிறது. அப்ப மொத்தம் 13 அதிகாரம் தான். அதுல வசனம் பார்த்தா 419 வசனம் இருக்கு. பாருங்க, இந்த முழு வேதாகமத்துல எத்தனை சாப்டர் இருக்கு சொல்லுங்க. சாப்டர் சாப்டர் புக்ஸ் இல்ல, சாப்டர். பாருங்க, 1189 சாப்டர் இருக்கு, 66 புக்கு. அதுல 1189 சாப்டர் இருக்கு. பழைய ஏற்பாடுல 929, புதிய ஏற்பாடுல 260. எவ்வளவு வசனம் இருக்குன்னா 31103 வசனம் இருக்கு. இந்த புது வேதாகமத்துல 31103 வசனம் இருக்கு. பழைய ஏற்பாடுல 23145 வசனம் இருக்கு. புதிய ஏற்பாடுல 7958 வசனம் இருக்கு. இந்த இத்தனை சாப்டர், 1189 சாப்டர்ல வெறும் 13 சாப்டர் தான் இந்த யோசேப்பு, யோசேப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த 13 அதிகாரத்துல எல்லாமே அடங்கி இருக்கிறது. பெற்றோர்களை மதித்தல், அடுத்தது சகோதர அன்பு, அடுத்தது கர்த்தருடைய வெளிப்பாடு அவருக்கு இருந்துச்சு, அவர் பட்ட கஷ்டம் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் அதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, வேலையில உண்மையாக இருந்தார், தீமை செய்தியிலும் பொறுமையாக இருந்தார், அவருக்கு ஏமாற்றம் உண்டானது, அவர் யாரும் ஏமாத்தல ஆனா அவர் ஏமாற்றம் அடைந்தார், அவருடைய சிறை அனுபவம், அவருடைய நற்சாட்சி, அவரை மேன்மை அடைதல். பாருங்க, ஒரு முழு வேதாகமம் நீங்க அந்த யோசேப்புடைய சாப்டர் அடிக்கடி படிச்சா உங்களை வந்து நீங்க வந்து பாவத்திலிருந்து நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க அடிக்கடி இந்த யோசேப்பை குறித்து தியானிங்க. இப்ப பாருங்க, தேவ ஆவியை பெற்றால் மாத்திரம் போதுமா? அவர்களுக்கு என்ன வேண்டும்? விவேகம் வேண்டும், ஞானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அது என்ன விவேகம்? நீதிமொழிகள் 27 அதிகாரம் 12 வசனம், நீதிமொழிகள் 27:12.
நீதிமொழிகள் 27:12. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். போதும் விவேகம், அதாவது விவேகம் உடையவர்கள் ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறார்கள். அப்படின்னா யோசேப்பு தன்னுடைய பரிசுத்தத்திற்கு ஆபத்து வருகிறது என்று எண்ணி அதை விட்டு ஓடி மறைந்து கொண்டான். பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அந்த பொம்பளை கண்ணுக்கு முன்னாடி தெரியாம அவன் ஓடியே போய்விட்டான். அவனுக்கு அந்த லேடி கண்ணுக்கு அவன் தெரியவே இல்லை, அவன் மறைந்தே போய்விட்டான். ஏனென்றால் அவன் விவேகமுடையவனாக இருந்தான். அவன் பரிசுத்தத்திற்கு ஆபத்து வருகிறது என்று எண்ணி அந்த கண்களுக்கு ஓடியே போய்விட்டான், மறைந்து விட்டான். அவர்கள் தான் விவேகமுடையவர்கள். பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதுதான் மறைந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். நம்ம ஆதாமை போல பாவம் செய்துவிட்டு மறைந்து கொள்ளுதல் அப்படி அல்ல. விவேகி ஆபத்தை கண்டு பார்க்க, யோசேப்புக்கு ஒரு ஆபத்து வருகிறது. ஆபத்து என்றால் பரிசுத்தத்திற்கு ஒரு ஆபத்து. நான் 3 நாள் வரை பரிசுத்தமாக இருக்கிறேன், இப்பொழுது இந்த பரிசுத்தத்தை குலைச்சலாக்கும்படியாக ஒரு காரியம் வருகிறது. அதை ஆபத்தை கொண்டு மறைந்து கொள்கிறான், ஓடியே போகிறான். அந்த பொம்பளை கண்ணுக்கு முன்னாடி தெரியாமல் ஓடியே போய்விட்டான். அதுதான் விவேகமுடையவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பரிசுத்தத்திற்கு ஆபத்து வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் மறைந்து கொள்ள ஓடியே போகிறோமா, அல்லது நெடுக போய் தண்டிக்கப்படுகிறோமா, வெயிலா போய் மாட்டிக்கொள்கிறோமா? தேவாவிய பெற்றவர்கள் விவேகமுடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஞானமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நாம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானத்தை அதிகமாக பெற்றுக் கொள்வோம். யோசேப்பு தேவ ஆவியை பெற்றது மாத்திரமல்ல, விவேகத்தோடு ஞானத்தோடு நடந்து கொண்டபடியால் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்தை, ரகசியத்தை யோசேப்பு அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு பார்வோனிடத்தில் சொன்ன போது அவர் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை யாருக்கு வெளிப்படுத்துவார் என்றால் தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவ ஆவியை பெற்றவர்கள் மாத்திரம் போதாது, அவர்கள் விவேகத்தோடு இருக்க வேண்டும், ஞானத்தோடு இருக்க வேண்டும். 3வது காரியம், அவர்கள் பார்க்க எப்படி இருக்க வேண்டும் என்றால் எபேசியர் 4:30. யோசேப்பு தேவ ஆவியை பெற்றவனாய் இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய செயல்பாடு நிமித்தம் தாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தவே இல்லை. இவர் போற இடத்துல எல்லா இடத்துலயும் அந்த பரிசுத்தாவே அவரோடு கூட இருந்தார், கூடவே இருந்தார். சிறைச்சாலை போல அப்பையும் கூட இருந்தார். போத்திபார் வீட்டில் வேலை செய்ய அப்பையும் கூட இருந்தார். ஆனால் ஒருபோதும் ஒரு நாள் கூட தம்முடைய கிரியை நிமித்தம் அந்த பரிசுத்தாவே துக்கப்படுத்தவே இல்லை. அதனால்தான் தேவன் வெளிப்படுத்தின ரகசியத்தை அவர் அறிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? கர்த்தர் தாம் செய்ய போ, அதாவது அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? நாம் தேவ ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஆவியை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? விவேகத்தோடு இருக்க வேண்டும், ஞானத்தோடு இருக்க வேண்டும். தேவ, அதாவது பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தலாம் என்றால் நம்மளுடைய ஒரு காரியத்தையும் தேவன் வெளிப்படுத்த மாட்டார். நாம் நினைக்கிற எல்லா காரியமும் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படி என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த காரியத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2:10.
ஒன்று கொரிந்தியர் 2:10. அவர்களுக்கு உணர்த்துவார், தெரியப்படுத்துவார், ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இரண்டாவது காரியம் பாருங்க, ஆதியாகமம் 18:18. ஆதியாகமம் 18:18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இரண்டாவது காரியம், தேவனோடு சிநேகம் வைப்பவர்கள், அதாவது நண்பனாக பழகுகிறவர்கள், அவர்களிடத்துல தாம் செய்ய போற காரியத்தை, தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனோடு சிநேகம் வைப்பவர்கள், தேவனோடு சிநேகம் வைத்தோம் என்றால் என்ன ஆகும் என்றால் பாருங்க, தேவனே என்ன பண்ணுவார், வானத்திலிருந்து இறங்கி வந்து மறைபொருளை, அதாவது நடக்க போற காரியத்தை வெளிப்படுத்துவார். நாம தேவனோடு சிநேகம், தேவனோடு நண்பனாக இருந்தோம் என்றால் என்ன பண்ணுவார், தேவனே இயேசுவே வானத்திலிருந்து இறங்கி வந்து விடுவார். ஆதியாகமம் 18:1-2 பாருங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். வாஞ்சை இருக்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும்.
இப்படி இருந்தால் கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். மூன்றாவது காரியம் பாருங்க, ஆமோஸ் 3:7. ஆமோஸ் 3:7. ஆமோஸ் 3:7. நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். மூன்றாவது காரியம், தேவனுடைய ஊழியர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு தாம் செய்ய போகிற காரியத்தை அல்லது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய ஊழியக்காரராய் அல்லது தேவனுக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவாரா? ஊழியராக இருந்தால் மாத்திரம் வெளிப்படுத்தி விடுவாரா? அல்லது அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவாரா? எப்பொழுது அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றால், பாருங்க, ஊழியர்கள், ஊழியர் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எந்த ஒரு கிரியை செய்யும் போது கர்த்தருடைய ஊழியக்காரர், அதாவது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயம் எந்த ஊழியக்காரனுக்கும் இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தால் ஜிப்பா போட்டு இருந்தால் மாத்திரம் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார், எல்லா காரியத்தையும் பேசுவார் என்று நினைத்து அநேக ஊழியர்கள் பாருங்க கர்த்தருக்கு பயம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். ஊழியக்காரனா இருந்தால் கர்த்தர் வெளிப்படுத்தி விடுவார், அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார் என்று நினைத்து அநேகருக்கு கர்த்தருடைய பயம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர் எப்படி இருந்தால் வெளிப்படுத்துவார்? இது ஒரு க்வெஸ்சன் வரும் பாருங்க. அதாவது தேவனுடைய ஜனத்தை பாருங்க, தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி விடுவாரா? அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரர் எப்படி இருந்தால் வெளிப்படுத்துவார்? எப்படி அவர் எப்படி இருந்தால் வெளிப்படுத்துவார்? 1 தீமோத்தேயு 3:3-4. அடிக்கடி நாம நிறைய வாசித்திருக்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருந்தால் மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துவார் என்ற எண்ணம் வைக்காதீங்க. அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஊழியர்கள், அநேக கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம், அவர்கள் கர்த்தருடைய கர்த்தர் எல்லா காரியத்தை வெளிப்படுத்துவார் என்று நாம நினைக்க கூடாது. அப்ப அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். இப்படி இருக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். இதுல குறைகள் இருந்தாலும் சரி செய்து கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தாம் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு பயந்து பிரியமாக நடந்தால் எல்லா காரியத்தையும், மற்றவர்கள் பேசுகிற அவருடைய வீட்டிலே பேசுகிற காரியத்தையும் கூட கர்த்தர் வெளிப்படுத்துவார். 1 ராஜாக்கள் 6:12. இல்ல 2 ராஜாக்கள் 6:12.
நீர் உங்களுடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பா, நீ பள்ளி அறையில உன்னுடைய வீட்டுல அறையில பேசுகிற எல்லா வார்த்தையையும் அவருக்கு கர்த்தர் தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு பயந்து பிரியமாக நடந்தால் எல்லா காரியத்திலேயும் மற்றவர்கள் பேசுகிற காரியத்தை கூட தேவன் வெளிப்படுத்துவார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அவர்களிடத்துல தாம் செய்ய போகிற காரியத்தை, தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவர் அந்த ஊழியக்காரர்கள் அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். தாம் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயம் கர்த்தர், அதாவது ஊழியக்காரர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தேவன் வெளிப்படுத்துவார். நான்காவது காரியம் பாருங்க, நீதிமொழிகள் 3:32. நீதிமொழிகள் 3:32. மூன்றாவது காரியம், நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது. பாருங்க, நீதிமான்களாக வாழ்கிறவர்கள், நீதிமான்களாக வாழ்பவர்கள் அவர்களிடத்துல கர்த்தருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். நீதிமான்கள் எப்படி நாங்க நம்ம எல்லாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும், நீதிமான்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாம படிக்கிறோம். அப்ப நீதிமான்கள் யார்? நீதிமான்கள், நீதிமான்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆதியாகமம் 6:5-6 இதனுடைய விளக்கத்தை பாருங்க. ஆதியாகமம் 6:5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றோ கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருது, அது அவருடைய இருதயத்துக்கு விசலமாய் இருந்தது. யார் நீதிமான்கள்? பாருங்க, பூமியில் காணப்படுகிற அக்கிரமத்திற்கு விலகி இருப்பவர்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது. அப்ப பூமியிலே காணப்படுகிற அக்கிரமத்திற்கு விலகி இருப்பவர்கள், தங்களுடைய இருதயத்தில் பொல்லாத காரியத்தை எப்பொழுதும் சிந்திக்காதவர்கள். பாருங்க, அவர் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. அப்ப தங்களுடைய இருதயத்தில் நினைவுகள், அந்த பொல்லாத காரியத்தை ஒருபோதும் சிந்திக்காதவர்கள். அடுத்ததாக பாருங்க, தம்மை உண்டாக்கின தேவனை மனஸ்தாபப்படுத்தாதவர்கள், துக்கப்படுத்தாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நீதிமான் என்று கூப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நீதிமான் என்று அழைக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 6:8. ஒரு காரியத்தையும் நோவா செய்யவே இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தர் நீதிமான் என்று அழைக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது தேவ நோவா ஒருபோதும் மனுஷனுடைய, அதாவது அவருடைய அக்கிரமத்திற்கு விலகி இருந்தார். தன்னுடைய இருதயத்தில் பொல்லாத காரியத்தை சிந்திக்காமல் இருந்தார். தேவனை தன்னுடைய செயல்கள் குறித்து துக்கப்படுத்தாமல் இருந்தார். இந்த காரியத்தினால் பாருங்க, பூமியை அழிக்க போகிற காரியத்தை நோவாவுக்கு வெளிப்படுத்தினார். தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். பேலை எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய இருதயத்தில் பேலை எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாரோ அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். நோவாவுக்கு வெளிப்படுத்தினார். நோவாவை கர்த்தர் நீதிமான் என்று அழைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே அழிவிலிருந்து நோவா பாதுகாக்கப்பட்டார். அந்த பேரை செய்து அந்த அழிவிலிருந்து, பேராபத்திலிருந்து நோவா பாதுகாக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் நீதிமானாய் வாழ்ந்தார்.
அவர் ஒருபோதும் அதாவது அக்கிரமத்திற்கு பூமியில் அக்கிரமம் நிறைந்து காணப்பட்ட போதிலும் அதற்கு விலகி இருந்தார். தன்னுடைய இருதயத்தில் பொல்லாத காரியத்தை சிந்திக்காமல் இருந்தார். தன்னுடைய செயல்கள் நிமித்தம் தேவனை துக்கப்படுத்தாமல் இருந்தார். மற்றவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்தார்கள். அவர்கள் எல்லாரும் துன்மார்க்கவர்களாக போய்விட்டார்கள். ஆனால் நோவாவை மாத்திரம் நீதிமான் என்று இறைவன் அழைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவில் இருந்து நோவா பாதுகாக்கப்பட்டார். ஆகவே நாமும் நீதிமானாய் வாழ்ந்தார். கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். கர்த்தர் வரப்போகிற அழிவில் இருந்து ஆபத்தில் இருந்து பாதுகாப்பார். நாம நீதிமான்களாக நம்மையும் பார்த்து இறைவன் பார்த்து நம்மை நீதிமான் என்று அழைக்க வேண்டும். பேர் சொல்லி அழைக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய பேர் சொல்லி அப்ப நீங்க நீதிமான்களாய வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய அதாவது இருதயத்துல ஒருபோதும் பொன்னாத காரியத்தை சிந்திக்க கூடாது. தேவனை உங்களுடைய செயல்கள் நிமித்தம் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அக்கிரமத்திற்கு பூமியில அக்கிரமம் நிறைந்து காணப்படும். இந்த நாட்கள்ல அக்கிரமம் வெளியில போனாலே அக்கிரமமான காரியம் நடைபெறும். அதற்கு விலகி இருக்கும் போது நம்மையும் பார்த்து இறைவன் பார்த்து நீதிமான் என்று அழைப்பார். நமக்கும் கர்த்தருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். வரப்போகிற அழிவில் இருந்து ஆபத்தில் இருந்து இறைவன் பாதுகாப்பார். ஐந்தாவது காரியம் பாருங்க, மத்தேயோ 13:10-11. மத்தேயு 13:10-11. ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. சீஷர்களுக்கு எப்ப
எப்படி அருளப்பட்டதோ இந்த நாட்கள்ல நமக்கோ பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி நமக்கோ அவர் வெளிப்படுத்துவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முழு மனதோடு வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாம் செய்ய போகிற காரியத்தை, அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது தேவ ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஆவியை பெற்றால் மாத்திரம் போதாது, அவர்கள் விவேகமுடையவர்களாக இருக்க வேண்டும், யானமுடையவர்களாக இருக்க வேண்டும், பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக தேவனோடு சிநேகம் வைப்பவர்களாக, நண்பர்களாக பழக வேண்டும். அப்படி என்றால் தேவனோடு உறவாட வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். மூன்றாவது, தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார், அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஊழியக்காரர்களாக இருந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய சாட்சியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குரிய பயம், நாம் செய்கிற எல்லா செயல்களும் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற பயம் இருக்க வேண்டும். நீதிமன்றமாக வாழ்பவர்களிடத்துல கர்த்தர் எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துவார். நீதிமன்றமாக வாழ்கிறவர்கள் அக்கிரமத்திற்கு விலகி இருப்பார்கள், தன்னுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தைகளை சிந்திக்காமல் இருப்பார்கள், தேவனை தன்னுடைய செயல்கள் மீது துக்கப்படுத்தாமல் இருப்பார்கள். தேவனுடைய சீஷர்களாக இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்களிடத்துல தேவன் தாம் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். சீஷர்களாய் மாத்திரம் இருந்தால் மாத்திரம் போதாது, வேத வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 29:9 உபாகமம் 29:9 கடைசியாக வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். எவையெல்லாம் தேவன் வெளிப்படுத்துகிறாரோ அவையெல்லாம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உரியவைகள். அவைகள் அவர்களுக்கு சுதந்திரமானவைகள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். யாராவது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வேண்டும், அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் வரப்போகிற சந்ததிக்கும் உரியவைகளாக இருக்கும்படியாக கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காக நாம ஜெபம் பண்ண வேண்டும். அதாவது தாம் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் இந்த நாக்களிலே வெளிப்படுத்த வேண்டும். இந்த நாக்கள்ல கர்த்தர் வெளிப்பாடு என்று, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அநேக வெளியில கிறிஸ்தவர்கள் சொல்லி, அதாவது அவர்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யாகவே மாறும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை மனிதர்களுக்கு அல்லது அவர்கள் பிரியமானவர்களுக்கு மறைக்கிறார் என்றால் கர்த்தருக்கு அவை எல்லாம் கர்த்தருக்கு உரியவைகள். இப்பொழுது அது மனிதனுக்கு உரியதானது அல்ல. அவைகளை அதாவது தமக்கு சித்தமான நாட்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இயேசுனுடைய இரண்டாவது வருகை இதுவரை யாருக்கும் வெளிப்படுத்தவில்லை. ஆனா எல்லாரும் சும்மா வெளியில போய் சொல்லிட்டு இருப்பாங்க, 2030 வருவாரு, 2050 வருவாரு, 2070 இரண்டாவது வருகை இருக்கும் அப்படி என்று கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படி என்று அநேகர் பொய் சொல்லி தெரிகிறார்கள். அவர்கள் எல்லாரும் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தல, தம்முடைய சித்தத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். புரிந்து கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லை. ஆகவே அதாவது நேரம் சமயம் வரும்போது கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த இரண்டாவது வருகை வெளிப்படுத்துவார். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்?
கர்த்தர் தேவ ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு சிநேகம் வைப்பவர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நீதிமான்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய சீஷர்களாக இருக்க வேண்டும். இப்படி நாம இருக்கும் போது கர்த்தர் எல்லா காரியத்தையும் தமக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை நாம வளருவோமாக. கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. சுந்தரம் 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 சுந்தரம்.